இன்றைய நாளின் தியான தலைப்பு ஜாக்கிரதையாயிரு. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 2 தீமோத்தேயு 2:15. ஹெலன் கெல்லர் வாழ்க்கையை பற்றி நாம் அறிவோம். சிறு குழந்தையாய் இருக்கும்போது அவருக்கு காய்ச்சல் வந்ததினால் அவள் பார்வை பறிபோய் செவிடு ஊமையாகவும் ஆனாள். ஆனால் தன் உள்ளத்தின் கருத்துக்களை அவள் பிறருக்கு தெரிவித்தாள். பல ஆயிரக்கணக்கான பேருக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு தூண்டுதலாக அமைந்தது. எழுத்தாளர் மார்க் டைம் அவளை நேசித்த ரசிகர். ஒவ்வொரு அமெரிக்க அதிபரும் அவளை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அவளை கனம் பண்ணி விருந்து செய்தனர். பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவள் கடினமாக உழைத்தாள். அவள் கல்லூரியில் சேர்ந்து ஹார்ன்ஸ் படிப்பை முடித்தாள். அவள் தனது 88வது வயதில் மரிக்கும் வரை பிறருக்கு உதவி செய்து வந்தார். அவர் பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். பார்வையற்றோருக்கான அமெரிக்க நிறுவனத்தில் பல சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார். அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நிதியாக 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர் வசூலித்து கொடுத்துள்ளார். அவரது 80வது பிறந்த நாளில் வெளிநாட்டு பார்வையற்றோருக்கு செயல்படும் அமெரிக்க நிறுவனம் ஹெலன் கெல்லர் அகில உலக பரிசை அறிவித்தது. பார்வையற்றோர் நலனுக்காக உதவுகிறவர்களுக்காக அப்பரிசு ஆண்டுதோறும் அளிக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய குறைகளையோ பலவீனங்களையோ அல்லது நமது கட்டுப்பாடுகளையோ நாம் பெரிதாக பேசி கொண்டிராமல் நம்முடைய பலத்தை பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஏதோ வாழ்கிறோம் என்பது நமக்கு முன் வைக்கப்பட்ட சவால் அல்ல. கடவுளுக்காக நம் திறமைகளை பயன்படுத்துவதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு முன் வைத்துள்ள பணியை நாம் முழு மனதுடனும் முழு சிந்தையுடனும் முழு பலத்துடனும் செய்ய வேண்டும். நியாய தீர்ப்பு நாளில் நம் தேவனுக்கு முன்பாக நம்மை உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஜெபம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலும் நீர் எங்களிடத்தில் அநேகம் எதிர்பார்க்கிறீர் கர்த்தாவே. ஆனால் நாங்கள் எங்களுடைய குறைகளை பார்த்து அதிலே நாங்கள் மூழ்கி விடாதபடி கொடுத்த வாழ்க்கையில் உமக்கென்று நாங்கள் சாதித்து உம் முன்பாக வந்து நிற்கும்போது தைரியமாய் நிற்கத்தக்கதாய் இந்த நாட்களை நாங்கள் ஜாக்கிரதையாய் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தர்லும். மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.